வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில டாக்டர் தேவி சரண்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். நம்ம நிகழ்ச்சியில் பொதுவாக வந்துட்டு இந்த பிசிஓடி, சுகர், இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இதை பொதுவாக மருந்துகள் கொடுத்து இதை குணப்படுத்த முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கிறதுனால. ஆனால் இது மாதிரி முகவாதம் இல்லைனா வந்துட்டு ஒரு பக்கவாதம் வந்திருக்க பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் லைஃப் லாங் நம்ம இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு பயம் வந்த பிறகு அவங்க தொடர்ச்சியாக ஸ்டீராய்ட்ஸை மட்டும் தான் நம்பியிருக்காங்க. பட் ஆனால் இது இயற்கை முறையில் குணப்படுத்த முடியும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது இயற்கை முறையில் எப்படி குணப்படுத்தலாம் அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போ எல்லாத்துக்குமே வந்து நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிங்கன்னா பக்கவாதம் எப்படி இருக்கும், பக்கவாதத்தில் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். இன்னொரு இது இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா முகவாதம். நம்மளோட ஃபேஸில் மட்டும் ஃபேஷியல் மசில்ஸ் வந்து நம்மளுக்கு பேரலிசிஸ் ஆகிருக்கும், நம்மளுக்கு பால்சி நம்மளுக்கு வந்து ஏற்பட்டிருக்கும். அதனால் அதனுடைய அஃபெக்ஷன்னால் நம்மளுக்கு வந்து இதை வந்து முகவாதம், பெல்ஸ் பால்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த முகவாதம் நம்மளுக்கு எதனால் நம்மளுக்கு வரும் அப்படின்னா, நம்மளுடைய நார்மலாக நம்மளுக்கு ஃபேஸ்க்கு வந்து நம்ம கண் வந்து இமைக்கிறதுக்கு, அதே மாதிரி நம்மளுடைய கண்ணத்துக்கு, நம்ம வாய் அசைக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு ஃபேஷியல் நர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நரம்பு வந்து நம்மளுக்கு சப்ளை பண்ணும். அந்த ஃபேஷியல் நர்வ் வந்து நம்மளுக்கு பல பிரான்ச்சஸாக நம்மளுக்கு பிரிஞ்சு, ஒரு பிரான்ச் நம்மளுக்கு கண்ணுக்கு, ஒரு பிரான்ச் மூக்குக்கு, ஒரு பிரான்ச் கண்ணத்துக்கு, ஒரு பிரான்ச் வந்து நம்மளுடைய நாக்கு பகுதிகளுக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து, ஒரு பிரான்ச் காதுக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஃபேஷியல் நர்வ் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வந்து கண்டக்ஷன் இம்பல்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணும். அங்கே வந்து நம்மளுக்கு வந்து சென்சரி ஆக்ஷன்ஸை வந்து நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் அந்த ஃபேஷியல் நர்வ் அப்படின்னு சொல்கிறது. இப்போது இந்த ஃபேஷியல் நர்வ் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து முகவாதம் நம்மளுக்கு ஏற்படும். ஏன்னா முகத்தில் சப்ளை பண்ணக்கூடிய நரம்புகளில் வந்து ஒரு டிஃபெக்ட் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம முகத்தில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். இந்த முகத்தில் வந்து நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள், என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் தெரியும், இந்த முகவாதம் வந்து எந்த காரணத்தினால நம்மளுக்கு வரும் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு காரணம் வந்து பார்ப்போம். இந்த முகவாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 80 வகையான வாதத்தில் ஒரு வகையான டைப்பு. இந்த முகவாதம் வந்து நம்மளுக்கு பேசிக்காக நம்மளுடைய பாடியில் வந்து வாதத்தினுடைய அளவுகள் ரொம்ப ஜாஸ்தியாகும் போது தான் நம்மளுக்கு நரம்பில் வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த வாதத்தினுடைய அளவுகள் வந்து எப்பெல்லாம் நம்மளுக்கு ஜாஸ்தியாகும், அதிகமாக நம்ம வாதம் சார்ந்த உணவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியான அளவில் நம்ம இன்டேக் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா, தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து உருளைக்கிழங்கு, அதே மாதிரி கேழ்வரகு, குளிர்ச்சியான பொருள்கள் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம உடம்புல வந்து வாதத்தை வந்து ரொம்ப அதிக அளவில் நம்மளுக்கு அக்ரவேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப சிவியர் கான்ஸ்டிபேஷன் இருக்குது, ஃபைபர் லேக் ஃபுட்டு வந்து நம்ம ரொம்ப எடுத்துக்கிறது, ஃபைபர் கண்டென்ட்டே இல்லாத ஃபுட்டை வந்து நம்ம ரொம்ப எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணும்போது நம்மளுடைய வாதம் வந்து நம்மளுடைய உடம்புல அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த வாதம் நம்மளுக்கு அதிகரிச்சுது அப்படின்னா நம்மளுடைய முக நரம்ப நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி இயர்லி மார்னிங் எந்திரிச்சோன்னே எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லாமல் குளிர் காற்றுக்குள்ளே போகிறது, அந்த குளிர் காற்று வந்து நம்மளுக்கு காது வழியாக நம்மளுக்கு உள்ளே என்டர் ஆகி நம்மளுக்கு வந்து நரம்புகளை நம்மளுக்கு வலிமையிலேருந்து நரம்பை வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த குளிர் காற்று உள்ளே போச்சு அப்படின்னாலும் ஒரு சில பேர்த்துக்கு அதையும் தொடர்ந்து முகவாதம் வந்து ஒரு சில பேர்த்துக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இது இந்தந்த காரணங்கள்னாலெல்லாம் நம்மளுக்கு ஏற்படுது. இந்த முகவாதம் நம்மளுக்கு ஏற்பட்டது அப்படின்னா என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், தொந்தரவுகள் எந்த மாதிரி இருக்கும், நம்ம முகத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு வந்து இந்த ஃபேஷியல் நர்வ் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிறப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய ஐப்ரோஸ் இருக்குது பார்த்திங்களா, நம்மளோட ஐப்ரோஸை வந்து நம்மளால் அசைக்க முடியாது. ஐப்ரோஸை வந்து நிறைய பேர் ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ வந்து ஒன்றா சேர்ந்து மேலே தூக்க முடியும், அதே மாதிரி அவங்களால வந்து இமையை வந்து நம்மளுக்கு அசைக்க முடியும். ஆனால் அந்த ஐப்ரோஸு, அந்த ஐலிட்ஸு, அந்த இமைகள் எதையுமே வந்து அவங்களால ஃப்ரீயாக அசைக்க முடியாது. நம்மளுக்கு வந்து அஃபெக்டட் சைடு நம்மளுக்கு அஃபெக்டட் சைடில் வந்து நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு வந்து ஒரு சைடு நம்மளுக்கு இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும், ஸ்டிஃபாக அது வந்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவங்க எவ்வளோதான் அசைக்க வந்து ட்ரை பண்ணாலோ அது வந்து நம்மளால் முடியாது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண் இமை பார்த்திங்களா, கண் இமை வந்து திடீர்னு அவங்களுக்கு வந்து அப்படியே மூட ஆரம்பிச்சிரும்.
அவங்க எவ்வளோதான் ட்ரை பண்ணி திறக்க ட்ரை பண்ணாலோ அவங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியாக அவங்களால வந்து கண் வந்து இமையை பிளிங்க் பண்ண முடியாது. அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு ட்ரூப்பிங் ஆஃப் ஐலிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஐலிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதனுடைய கண் இமை வந்து நம்மளுக்கு மூடி திறக்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு பண்ணிகிட்ருக்கு, அது பண்ணாது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த அப்படியே ஃபுல் அப்படியே அவங்களுக்கு வந்து பார்ஷியலாகவோ இல்லாட்டி ஃபுல்லாகவோ அவங்களுக்கு வந்து அந்த கண் இமை வந்து கண்ணை மூடி காணப்படும். அது அவங்களால வந்து திறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். இது வந்து ட்ரூப்பிங் ஆஃப் ஐலிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அடிக்கடி அந்த ஐலிட்ஸை வந்து அடிக்கடி அவங்க வந்து இமைச்சிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்கு அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐலிட்ஸ் வந்து அவங்க வந்து அடிக்கடி இமைக்காதனால இல்லை அடிக்கடி வந்து இமைக்கிறதுனால என்னாகும், ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஐஸ் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து ட்ரைனஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு ஐஸ் வந்து இரிட்டேஷன்ஸு இந்த மாதிரிலாம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரி இருக்கும், இன்னொரு சில பேர்த்துக்கு வந்து ஐ வந்து அடிக்கடி துடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஐக்குரிய மசில்ஸு ஐயில் வந்து சுற்றி இருக்கக்கூடிய அந்த இது, ஐயில் கீழே வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஐலிட்ஸு, அதே மாதிரி ஐலேஷஸ் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே வந்து அடிக்கடி அவங்களுக்கு துடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து கண்ணை வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாத அளவுக்கு அதுவாக தானாக வந்து இழுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும். அதே மாதிரி கண்ணத்தினுடைய மசில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு துடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய உதடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த உதடு வந்து நம்மளால் வந்து ஈஸியாக நம்மளால் ஒரு பலூன் வந்து ஊத முடியாது, ஒரு காற்றை வந்து ஊத முடியாது, ஈஸியாக நம்மளால் வந்து சியூ பண்ண முடியாது, ஒரு உணவை வந்து நம்மளால் ஈஸியாக வந்து நம்மளால் எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி அஃபெக்டட் சைடு வந்து நம்மளுக்கு அஃபெக்டட் சைடுக்கு ஆப்போசிட் சைடாக நம்மளுக்கு வந்து உதடு வந்து நம்மளுக்கு இழுத்துட்டு போக ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி உதடு வந்து இங்கனக்குள்ள இருக்கக்கூடிய உதடு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு மாதிரி கோணிட்டு நம்மளுக்கு இழுத்துட்டு போக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்து முகவாதம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து முக்கியமான ஒரு சிம்டம்ஸாக வந்து இந்த இது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஆன்டீரியர் 2/3 வந்து நம்மளுக்கு டங்கில் வந்து நம்மளுக்கு டிவிஷன்ஸாக நம்மளுக்கு இருக்கும். நம்மளுக்கு நுனி நாக்கில் வந்து நம்மளுக்கு வந்து இனிப்பு சுவை, அதே மாதிரி உப்பு சுவை, அதே மாதிரி சைடில் நம்மளுக்கு வந்து சோர், இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு டேஸ்ட் பட்ஸ் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு ஒவ்வொரு மாதிரியான சுவை நம்மளுக்கு வந்து இருக்கும். அதில் வந்து முன்பகுதியில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆன்டீரியராக வந்து 2/3 பகுதிகளில் வந்து நம்மளுக்கு சுத்தமாக நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியாது. கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான ஒரு உபாதைகள் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரேராக வந்து ஒரு சில பேர்த்துக்கு காது வந்து கேட்காமல் இருக்கும். இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட் ப்ராப்ளி வந்து அஃபெக்டட் சைடு ஒரு சைடு தான் ஜாஸ்தி நிறையா பேர்த்துக்கு காணப்படும். ரேராக யாருக்காவது வந்து ரெண்டு சைடும் அஃபெக்ட் ஆகி நம்மளுக்கு காணப்படும். ஏன்னா நம்மளுக்கு வந்து கிரேனியல் நர்வ்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 12 pairs நம்மளுக்கு இருக்குது. ஒரு சைடு நம்மளுக்கு முகவாதம் இந்த சைடு நம்மளுக்கு சப்ளை பண்ணது அப்படின்னாலும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த சைடும் சப்ளை பண்ணும். நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சைடு மட்டும்தான் நிறைய பேருக்கு அஃபெக்டட் ஆகி பர்சன்ஸில் பார்த்துருக்கோம். பட் ரேராக வந்து ரெண்டு சைடும் அஃபெக்ட் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த காதில் நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்னா திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சவுண்டு கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப லவுடாக கேட்கும். ரொம்ப டக்குன்னு அவங்களுக்கு வேகமாக வந்து சவுண்டு பர்செப்ஷன் எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிசீவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேஷண்ட்டுக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் வந்து ஒரு சில பேஷண்ட்டுக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து காதில் வந்து அவங்களுடைய ஹியரிங்கில் வந்து ஏதாவது எரைச்சல் இந்த மாதிரி இருக்கலாம், அப்படி இல்லாட்டி காது கேட்காமல் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கலாம். ஆனால் மோஸ்ட் ப்ராப்ளி நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சின்ன சவுண்டே வந்து அவங்களுக்கு ரொம்ப லவுடாக ரொம்ப ஆடிபிளாக அவங்களுக்கு வந்து ஹியர் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு அடிக்கடி அடிக்கடி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இயர் ட்ரம் வந்து உள்ளே நம்மளுக்கு வந்து ரப்ச்சர் ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாமே டோட்டலாக வந்து பெல்ஸ் பால்சி இருக்கக்கூடிய பேஷண்ட் வந்து ரொம்ப சஃபர் ஆவாங்க. அதே மாதிரி முகவாதம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து இதெல்லாம் ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம அன்ரிலேட்டடாக நம்ம விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நர்வ் வந்து அதனுடைய ஃபங்க்ஷன் முழுமையான ஃபங்க்ஷனை வந்து இழந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு நம்மளுடைய ஃபேஷியல் பேரலிசிஸ் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அப்பப்போ நம்மளுக்கு வந்துட்டு போகும். 2 நாளைக்கு ஒருக்க இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு போகும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கப்போ. ஒன்ஸ் அது வந்து ரொம்ப டீப்பாக இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, ரொம்ப டீப்பாக அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து
முகத்தில் வந்து அந்த சேஞ்சஸ் எல்லாமே அப்ரப்டாக நம்மளுக்கு தெரிகிற அளவுக்கு முழுமையாக நம்மளுக்கு மாற்றம் அடைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரியான பெல்ஸ் பால்சி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது. அதே மாதிரி பக்கவாதத்துக்கும் நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் சந்தியா மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சந்தியா? இங்க விழுப்புரத்துல இருந்து பேசுறேன். ஓகேமா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான் மேடம் கேட்கணும். உங்க வயசு? எனக்கு 22 வயசு ஆகுது. ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சந்தியா, சொல்லுங்க. மேடம், எனக்கு சளி பிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்ப பாரு அதிகமா தும்மல் வந்துட்டே இருக்கு. மூக்குல இருந்து தண்ணியா கொட்டுது. காலையில பார்த்தா முகம்லாம் வீங்கிடுது. கண்ணு பூசுது, பயங்கரமா பூசுது. கண் கூசுறதும் இருக்கா? தூசி பட்டாலும் தும்மல் வந்துருது. மூக்கு அடைப்பு இருக்கா? நைட் எல்லாம் மூக்கு அடைப்பு இருக்கா? ஆமா, நைட் டைம்ல மூச்சே விட முடியல. நான் மூச்சு விட முடியல. ஒரு சில நேரம் திணறுமா? மூச்சு திணறல் ஏற்படுமா? அது எப்பயாச்சும் இருக்கும் மேடம். எப்பயாச்சும் இருக்கும். சரி, ஓகே. ஆமா, ரொம்ப இதுவாயிட்டு அப்படின்னா அந்த நேரத்துல அப்படி மூச்சு விடவே முடியாது, கஷ்டமா இருக்கும். சரி, ஓகே. டைஜஷன் நல்லா இருக்குல்ல? அதெல்லாம் ஓகே தான். சரி, ஓகே. இப்போ இந்த சைனசைட்டிஸ் தான், சரியா? சாதாரணமாக நம்மளுக்கு சளி வந்து நம்மளுக்கு அடிக்கடி நம்மளுக்கு பிடிக்கும். இம்யூனிட்டி குறைவாக இருக்கிறதுனால சளி நம்மளுக்கு சாதாரணமாக நம்மளுக்கு பிடிச்சிட்டே இருக்கும். அந்த சளியே வந்து நம்மளுக்கு க்ரானிக்காக நம்மளுக்கு இருக்குது, நாள் பட நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு அலர்ஜியாக நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும். அந்த அலர்ஜி வந்து நம்மளுக்கு டஸ்ட் அலர்ஜியாக நம்மளுக்கு இருக்கும், இல்லாட்டி ஒரு சில பேர்த்துக்கு வந்து மூக்குலேருந்து நீர் வடிகிறது, தும்மல், சைனசைட்டிஸ் ப்ராப்ளமாகவும் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். இந்த சைனசைட்டிஸையும் நம்ம சரியாக நம்ம கவனிக்காமல் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுக்கு படிப்படியாக லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சு எண்டு ஸ்டேஜில் நம்மளுக்கு ஆஸ்மா தொந்தரவுக்கு நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா நம்மளுக்கு சைனசைட்டிஸில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். அந்த ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு மேல் பகுதியை மட்டும் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணுறது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய சுவாச குழாய் மேலேருந்து நம்மளுக்கு கீழ் நோக்கி நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த மெம்ப்ரின், அந்த லைனிங், அந்த மெம்ரின் எல்லாமே எபித்தீலியல் செல்ஸால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதை எல்லாத்தையும் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணி விட்டு நம்மளுக்கு டேமேஜ் பண்ணி விட்டுரும். நம்மளுக்கு வந்து மியூக்கஸ் வந்து அதிக அளவில் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷனால் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ண வச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த எபித்தீலியல் செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகிருக்கு, அந்த மியூக்கஸை செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த மியூக்கஸ் மெம்ரினும் நம்மளுக்கு டேமேஜ் ஆகிருச்சு அப்படின்னா அந்த சுவாச குழாய் வந்து நம்மளுக்கு வட்ட வட்டமாக ரிங் மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். ரிங் எல்லாமே அப்படி வரிசையாக அடுக்கி வச்சா என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதை சுற்றி நம்மளுக்கு வந்து ஒரு சாஃப்ட் மசில்ஸ் வந்து நம்மளுக்கு அதை சுற்றி நம்மளுக்கு ஹோல்டு பண்ணியிருக்கோம். அப்போது அந்த மசில்ஸ் வந்து இன்டர்மீடியட்டாக என்ன ஆகும் அப்படின்னா டைட்டாக ஆரம்பிச்சிரும். அதனுடைய ரிலாக்ஸேஷன் வந்து சரியாக இல்லாததுனால அது வந்து ஃப்ரீயாக இல்லாததுனால அது என்ன ஆகும் அப்படின்னா கன்ஸ்ட்ரிக்ட் ஆக ஆரம்பிச்சிரும், சுருங்க ஆரம்பிச்சிரும், டைட்டாக ஆரம்பிச்சிரும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வந்து சுவாச குழாய் வந்து நம்மளுக்கு நேராக நம்மளுக்கு இப்படி இருக்கிறது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா அப்படியே சுருங்கி ஒரு இடத்துல ஃபுல்லாக சுருக்கி இருக்கும். ஒரு இடத்துல வந்து ரப்பர் பேண்ட் வச்சு டைட்டாக நம்ம சுற்றி விட்டால் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வந்து டைட்டாக பிடிச்சிருக்கும். ஒரு இடத்துல லூஸாக இருக்கும், ஒரு இடத்துல டைட்டாக பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி தான் அப்பியரன்ஸ் வந்து நம்மளுக்கு சுவாச குழாய் வந்து உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த சுவாச குழாய் மாதிரி நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு மூச்சு வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக விடுறதுக்கு நம்மளுக்கு சிரமமாக இருக்கும், மூச்சு வந்து திணற ஆரம்பிச்சிருவாங்க. சரியாக வந்து நம்மளுக்கு மூச்சு வந்து நம்மளுடைய லங்கோட எண்டு அல்வியோலை வரைக்கும் நம்மளுக்கு போகலை அப்படின்னா அல்வியோலையும் நம்மளுக்கு சுருங்க ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி நம்மளோட பாடியில் வந்து நம்மளுக்கு ஆக்சிஜனுடைய சர்க்குலேஷனும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிரும். ஆஸ்மா வந்து நம்மளுக்கு தொந்தரவு வந்து நிரந்தரமாக நம்மளுக்கு நம்ம உடம்புல வந்து வர ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி தான் சாதாரணமாக பிடிக்கக்கூடிய சளி வந்து நம்மளுக்கு அலர்ஜியாக மாறி, அலர்ஜி சைனசைட்டிஸாக மாறி, சைனசைட்டிஸ் வந்து நம்மளுக்கு என் ஸ்டேஜில் ஆஸ்மாவாக மாறுது.
அப்போது ஃபஸ்ட்டு டஸ்ட் அலர்ஜி சைனஸ் வந்திருக்கு அப்படின்னாவே நம்ம வந்து இனிஷியலாக வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம குணப்படுத்திட்டோம்னா பின்னாடி நம்ம இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நம்ம வரவிடாமல் நம்ம பார்த்துக்கலாம். சாதாரணமாக அந்த மாதிரி தும்மல், மூக்கிலேருந்து தண்ணி கொட்டுறது இந்த மாதிரி இருக்கிறப்போ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கவங்களுக்கு வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும், முகம் வீங்கின மாதிரி இருக்கும், அவங்களால வந்து கண்ணை வந்து திறந்து பார்க்க முடியாது, கண்ணை திறந்து பார்த்தாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு ஓவராக தண்ணி வந்து நிறைய கண்ணில் சுற்றி நம்மளுக்கு கோர்த்துட்டு தேங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். கண்ணை அவங்களால திறந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்களுக்கு கண் திறக்க முடியாது, அந்த ஒரு இது வந்து அவங்களுக்கு உபாதைகளை வந்து ஏற்படுத்திவிடும். அதே மாதிரி கண் ஒரு சில பேர்த்துக்கு அரிக்கும், மூக்கும் வந்து ஒரு சில பேர்த்துக்கு அரிக்க ஆரம்பிக்கும். மூக்குக்குள்ளெல்லாம் வந்து அப்படி ரொம்ப போட்டு அரிக்க ஆரம்பிக்கும், மூக்கை வந்து பிச்சு தனியாக கீழே போட்டுடலாமா அப்படின்ற ஒரு அளவுக்கு அவங்களுக்கு வந்து உபாதைகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இது எல்லாமே சைனசைட்டிஸ்னால தான். இந்த சைனசைட்டிஸ் வந்து நல்லா பூர்ணமாக குணமாகணும் அப்படின்னா எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் ஒரு தொடர்ந்து ஒரு 3 மந்த்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா முழுமையாக க்யூர் பண்ணி கொடுத்துருவோம். இப்போது உங்களுக்கு பர்மனெண்ட்டாக கொஞ்சம் இந்த உபாதைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஆவி பிடிங்க. இந்த துளசி இலை, ஆடதொட இலை, நொச்சி, அதே மாதிரி கற்பூரவள்ளி இலை இது மாதிரிலாம் கொஞ்சம் நல்லா க்ரஷ் பண்ணி தண்ணி, வேப்ப இலை அதெல்லாம் க்ரஷ் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சமாக கேம்பர் இருக்குது பார்த்திங்களா கற்பூரம், அதை போட்டு நல்லா அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்டீமை வந்து நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள். இன்ஹேல் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு அந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் எல்லாமே உங்களுக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். ஒன்று வேர்வை மூலமாகவும் வெளியேறும், அதே மாதிரி நீங்கள் வந்து ஆவி பிடிக்க பிடிக்க உங்களுக்கு வந்து உங்கள் நாஸ்ட்ரலுக்கு பின்னாடி அந்த தொண்டை குழிக்குள்ளே வந்து சளி வந்து இறங்க ஆரம்பிக்கும். அதை வந்து வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. ஆவி பிடிக்கிறப்போ நம்மளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூயிடு எல்லாமே அந்த டக்ஸ் மூலமாக நம்மளுக்கு இறங்க ஆரம்பிக்கும். நேசல் பாலிப்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் கொஞ்சம் அதனுடைய சைஸ் வந்து கம்மியாகி நம்மளுக்கு அந்த ஃப்ளூயிட் எல்லாமே நம்மளுக்கு வெளியே நம்மளுக்கு எக்ஸ்பெல் பண்ணிவிடும். அதே மாதிரி நம்ம பாலிப்ஸ்லாம் உள்ளே இருக்குது அப்படின்னா சர்ஜரி பண்ணிட வேண்டாம், அது அவசியம் கிடையாது. சர்ஜரி இல்லாமல் நேசல் பாலிப்ஸ், இந்த மூக்கடைப்புலாம் இருக்கும் அவங்களுக்கு, பாலிப்ஸ் இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக மூக்கடைப்பு இருக்கும். பாலிப்ஸ் எல்லாமே சர்ஜரி இல்லாமல், அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம பூர்ணமாக குணப்படுத்திடலாம். சாதாரணமான விராலி மஞ்சள் எடுத்து சுட்டு அதோடய புகையை வந்து நம்ம இன்ஹேல் 2-3 நாள் இன்ஹேல் பண்ணாவே பாலிப்ஸ் வந்து சுத்தமாக நம்மளுக்கு கரைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் பாலிப்ஸ் வந்து நல்லாவே கரைஞ்சிரும். இப்போது தாளிசாதி இல்லாட்டி தாளிசபத்திரி, தேவதாறு மரப்பட்டை இந்த மாதிரி எதையாவது ஒன்று எடுத்து பவுட்ரு மாதிரி பண்ணி அதை வந்து நல்லா கஷாயம் டிகாஷன் மாதிரி வச்சு ஒரு 50 ml to 60 ml வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த உபாதைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா குறைஞ்சி வரும். நல்லா இந்த ப்ராப்ளம் முழுமையாக சரியாகணும் அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் ஃபாலோ பண்ணிட்டுவாங்க, கண்டிப்பாக வந்து குணப்படுத்திடலாம். அதே மாதிரி எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இந்த மாதிரி நோய்களுக்கு எல்லாத்துக்குமே 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம். எங்களோட மருந்துகள் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தாது. எல்லாமே மருந்துகள் எல்லாமே சர்டிஃபிகேட், லைசன்ஸு, ஜிஎம்பி லைசன்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் எந்த தொந்தரவுகளும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. சைடு எஃபெக்ட்ஸ் வந்து 100% எதுவும் இருக்காது. ஓகே ஃபைன், நன்றி கால் பண்ணதுக்கு. நீங்கள் வந்து ஃபேஷியல் பால்சியை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, முகவாதம். நிறைய பேருக்கு வந்துட்டு முகவாதம் எதனால் ஏற்படுதுன்றது தெரியாது, ஏதோ ஜென்ரலாக வந்து நம்ம பிரெயினில் ஏற்படக்கூடிய பாதிப்புன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் குளிர் காற்று படும்போது கூட இது மாதிரி பாதிப்பு ஏற்படும்ன்ற போது எல்லாருக்குமே ஒரு விதமான பயம் வரும். இது குறிப்பிட்ட நபர்கள் இவங்களுக்குலாம் அது ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? தொடர்ச்சியாக சளி பிடிக்கிறவங்களுக்கு இல்லை சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இது அதிகப்படியாக வரும்? கண்டிப்பாக இது வந்து யாருக்கெல்லாம் நம்மளுக்கு அதிகப்படியாக வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா மோஸ்ட் ப்ராப்ளி வந்து நம்மளுடைய ஃபுட் இன்டேக் வந்து வாதம் சார்ந்த உணவுப் பொருட்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியான அளவில் எடுத்துகிட்ருக்கப்போ பேசிக்காகவே ஒரு சில பேர் உடம்பு வந்து வாத தேகிகளாக இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட், நம்மளோட லைஃப் ஸ்டைல் மூலமாகவும் நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து அதிக அளவுக்கு, இது மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபாரினர்ஸ்க்கு வந்து இந்த வியாதி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இந்த கிளைமேட்டில், குளிர் கிளைமேட்டில் வந்து குளிர் பிரதேசங்களில் வந்து வசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்போதுமே வந்து இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே அவங்களுக்கு வந்து நம்மளை காட்டிலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஒரு காரணங்களே நம்ம வைக்கிறோம். அதிகமான அளவில் சில்னஸ்குள்ள நம்ம வந்து திடீர்னு போகிறப்போ நம்மளுடைய நரம்புகள் வந்து நம்மளுக்கு ரொம்ப வலிமை இழந்திருக்கிறப்போ நம்மளோட உடம்புல வாதம் உச்சக்கட்டத்தில் இருக்கிறப்பையும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகரித்து காணப்படும். ஒரு சில பேர்லாம் 3-4 நாள் மோஷனே போகாத அளவுக்கு சிவியர் கான்ஸ்டிபேஷன்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சமயத்தில் வந்து உடம்புல வந்து வாதத்தினுடைய அளவுகள் வந்து ரொம்ப அதிகரித்து காணப்படும். அப்படி இருக்கவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த மாதிரி பெல்ஸ் பால்சி நரம்பு வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு
இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுது அப்படின்னா எந்த மாதிரி அதை வந்து நம்ம கவனிச்சுக்கலாம், எந்த மாதிரி அதை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா, அடிக்கடி வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து கிராம்ஸ் மாதிரி ஏற்பட ஆரம்பிக்கும். ஒன்று ஒரு சில பேர்த்துக்கு வந்து முகத்தில் திடீர்னு திருப்பினாங்க அப்படின்னா ஒரு மாதிரி இழுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு கிராம்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நிறைய பேர்த்துக்கு ஃபீல் பண்ணுவாங்க. எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கெண்டைக்கால் சதையில் வந்து கிராம்ஸ் மாதிரி பிடிச்சி இழுக்கும் பார்த்தீங்களா, தூக்கத்தில். அதே மாதிரி தூக்கத்தில் இருக்கிறப்போ திடீர்னு காலை அசைக்கிறாங்க, காலை ஸ்டிஃபாக இது பண்ணுறாங்க அப்படின்றப்போ கெண்டைக்கால் சதை பிடிக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து ஒரு சென்சேஷன், ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய மசில்ஸு திடீர்னு ஒரு மாதிரி வாயை வந்து திடீர்னு ஒரு சைடு வந்து இழுக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு பிடிச்சிக்கிற மாதிரியாக இருக்கிறது. இந்த மாதிரி வீக்னஸ் வந்து பேசிக்காக நம்மளுக்கு இருக்கிறப்போ அவங்களுக்கும் வந்து பெல்ஸ் பால்சி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு, நம்மளுடைய மசில்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு, நல்ல ஃபுட் இன்டேக் வந்து நல்லா சத்தான ஆகாரங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் தவிர்த்து கொண்டு வந்துடலாம். மோஸ்ட் ப்ராப்ளி வந்து குளிரில் வந்து ரொம்ப அதிகம் எக்ஸ்போஸ் ஆனாங்க அப்படின்னா அந்த குளிர்ச்சியின் காரணமாக நரம்பு தூண்டுதல்கள்னால இந்த பெல்ஸ் பால்சி ஒரு சில பேர்த்துக்கு வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? செல்வி. எங்கிருந்து கால் பண்றீங்க செல்வி? சேலம்ல இருந்து கால் பண்ணிருக்கேன். ஓகேம்மா, இது யாருக்கான கால் செல்வி? எனக்கான கேள்வி தான் மேம், சோரியாசிஸ் இருக்கு. ஓகேம்மா, உங்க வயசு? 28. டாக்டர் நேப்ல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. சோரியாசிஸ் இருக்கு, ஒரு 5 வருஷமா இருக்கு. சரி. ஸ்டார்டிங்ல ஒரு நீர்க்கொப்புல மாதிரி தான் வருது. அது அரிப்பு எடுக்கும்போது அது உடைஞ்சிருச்சுன்னா அது பக்கத்துல ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருது. உடம்பு ஃபுல்லாவே அப்படியே தோல் உரியுது. தோல் உரியுது? ரொம்ப அரிப்பு. ஆமா, ஃபுல்லாவே உரியுது. அரிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய ஹாஸ்பிட்டலையும் போய் பாத்துட்டேன். அந்த கிரீம் ஏதாவது கொடுக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கு, அதை விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அந்த இடம் ஃபுல்லாவே அப்படி தட்டத்தட்டையா கருப்பாயிடுது. சரி, ஓகே. அதிகமா இருக்கு உடம்பு ஃபுல்லாவே. ஓகே, சரி பண்ணிடலாம். மோஸ்ட் ப்ராப்ளி நீங்க வந்து அந்த கிரீம் அதெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைம் வந்து உங்களுக்கு சரியாகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப வர ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் அதை விட்டீங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக கூட வந்துடும். ஒரு சில பேர்த்துக்கு இல்லாத இடத்துலலாம் ஒரு சில பேர்த்துக்கு வர ஆரம்பிச்சிடும். சரியா? அது நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த க்ரீம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் மட்டும்தான் உங்களுக்கு பண்ணி வச்சுட்டே இருக்கும். ஆனால் வெளியே வந்து உங்களுக்கு தோலுக்கு வெளியே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த சோரியாசிஸ் வந்து நம்மளுக்கு ஆட்டோஇம்யூன் டிஸார்டர்னு நான் நிறையா முறை நான் சொல்லியிருக்கேன். அப்போது இந்த ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் வந்து நம்மளுக்கு வந்து வெளியே நம்மளுக்கு வந்து பேச்சஸ் நம்மளுக்கு தெரியல. நம்ம க்ரீமை போட்டு வெளியே பேச்சஸை வந்து நம்ம மறைச்சி வச்சுருக்கோம். நம்மளுக்கு வந்து ஸ்கின்னும் நம்மளுக்கு நார்மல் ஆகிடுது, கிளியர் ஆகிடுது, அங்கே எந்த படைகளும் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து வெளியே மட்டும்தான் அந்த மாதிரி க்ரீம் போட்டிருப்பீங்க. உள்ளுக்குள்ளே என்னாகும்? உள்ளே வந்து நம்ம சரிவர நம்ம மூலிகை மருந்துகளோ இல்லை நம்ம சோரியாசிஸ்க்கு கரெக்டான சிகிச்சை முறைகள் நம்ம எடுத்துக்கல அப்படின்னா ஐஜிஇ லெவல்ஸ் உள்ளுக்குள்ளே ரத்தத்துக்குள்ளே ரொம்ப ஜாஸ்தியான அளவு தான் இருக்கும். அப்போது அந்த ரத்தத்தில் நம்மளுக்கு பர்டிகுலராக நம்மளுக்கு ஒரு சில அஃபெக்டட் ஏரியாஸ் வந்து ஒரு சில இடத்துல நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு பரவ ஆரம்பிக்கும், இல்லை உடம்பு ஃபுல்லாக ஒரு சில பேர்த்துக்கெலாம் பரவ ஆரம்பிக்கும். இமீடியட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க க்ரீமு ஸ்டெராய்டு ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை உடனே நம்ம விட்ட உடனே உடம்பு ஃபுல்லாக ஒரு இடம் கூட விடாமல் அவங்களுக்கு வந்து முழுசாக உடம்பு முழுக்க அவங்களுக்கு பேச்சஸ் வர ஆரம்பிச்சிடும். உடம்பு முழுக்க அவங்களுக்கு தோல் உரிய ஆரம்பிக்கும். தலையிலேருந்து உள்ளங்கை உள்ளங்கால் அதே மாதிரி டோட்டலாக பாடி ஃபுல்லாக தோல் வந்து உறிஞ்சு அவங்களுக்கு பீல் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உடம்பு ஃபுல்லாக அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மருந்தை வந்து விட்டோனே அவங்களுக்கு வந்து இல்லாத இடங்களில் அவங்களுக்கு வராத இடங்கள்லாம் பேச்சஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். இதெல்லாமே அதோடைய காம்ப்ளிகேஷன்ஸ் தான். உங்களுக்கு வந்து அந்த டைம் உங்களுக்கு வந்து மறைஞ்சிருக்க மாதிரி தெரியும், பிடிச்சி வச்சுருக்க மாதிரி தெரியும். ஒன்ஸ் அதை விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இல்லாத இடங்களில் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்காத இடங்கள்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பரவ ஆரம்பிச்சிடும், வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்போ வந்து இதுக்காக வந்து முறையான மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா அந்த ட்ரைனஸ் வரவிடாமல் நம்ம வெளியே வந்து எண்ணெய்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து தோலில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்குற மாதிரியான எண்ணெய்கள் அதே மாதிரி தோலில் ட்ரைனஸ் ஏற்படுத்தாத எண்ணெய்களை வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்போ மெடிக்கேட்டட் ஆயில் நம்ம அப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து அது எல்லாமே நம்மளுக்கு உறிஞ்சு நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஸ்கின் நம்மளுக்கு உள்ளேருந்து நம்மளுக்கு நல்ல ஸ்கின் வந்து நம்மளுக்கு மூட ஆரம்பிக்கும். அந்த பேச்சஸ் எல்லாமே நம்மளுக்கு படிப்படியாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும்.
அதுக்கப்புறமா பார்த்துக்கிங்க அப்படின்னா, நம்ம வந்து உள்ளே கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள்னால ரத்தத்தை வந்து நம்மளுக்கு நல்லா சுத்தப்படுத்தும், நம்மளுடைய லிவரையும் நம்மளுடைய ஸ்ப்ளீனையும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி நம்மளோட கிட்னிலையும் நம்மளுக்கு எரித்ரோபாய்டின் வந்து நம்மளுக்கு சிந்தசிஸ் ஆகும். அதையும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி விடுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய ரத்தம் ஆர்பிசி, பழைய ஆர்பிசி, அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பாதிச்சிருந்த ஆர்பிசி, அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அசுத்தமான ரத்தம் எல்லாமே நம்மளுடைய உடம்பை விட்டு நம்மளுக்கு நல்லா வெளியேற ஆரம்பிக்கும். அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்ப்ளீனில் வந்து நம்மளுக்கு போய் டெஸ்ட்ரக்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸ்ப்ளீனை நல்லா தூண்டி விட்டால் மட்டும்தான் ஸ்ப்ளீன் வந்து டெஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸையும் பண்ணும், ஆர்பிசியை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குற ப்ராசஸையும் நம்மளுக்கு பண்ணும். இதெல்லாத்தையும் நம்ம உள்ளே பண்ணுறப்போ தான் புது ரத்தம் உற்பத்தியாகும், பழைய ரத்தம் வந்து நம்மளுக்கு கழிய ஆரம்பிக்கும். இது மாதிரி வந்து ஆர்பிசியோட சைக்கிள்ஸ் வந்து நம்மளுக்கு 120 days, அதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து 120 days. அப்போ தொடர்ந்து விடாமல் ஒரு 4-5 months கண்டினியூஸாக நம்ம சாப்பிட்டா மட்டும்தான் ரத்தம் வந்து நல்லா நம்மளுக்கு சுத்திகரிக்க ஆரம்பிக்கும், பழைய ரத்தம் கழிந்து நம்மளுக்கு புது ரத்தம் நம்மளுக்கு உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம பண்ணும்போது தான் டோட்டலாக சோரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து நம்ம பாடியை விட்டு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு எலிமினேட் ஆகும். அப்படி இல்லாட்டி நம்ம என்ன வைத்தியம் நம்ம பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து திரும்ப திரும்ப வரதான் செய்யும். இப்போ எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் கொடுக்கறதுனால தான் சோரியாசஸ் ப்ராப்ளம் ஒன்ஸ் கியூர் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்பவும் வரவும் செய்யாது. அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனால் அப்படி கிடையாது. எங்களோட மருத்துவமனையில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும் போதுமானது, வாழ்நாள் முழுக்க திரும்ப எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஒரு தடவை நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா கியூர் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் திரும்ப அது வரவும் செய்யாது. அந்தளவுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் வந்து எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக அந்த சோரியாசஸ் வியாதிகளுக்கும் நாங்கள் சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம். நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது, கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஆமாம், என் பேர் கலையரசி, வேலூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே கலையரசி, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்குதாம்மா, மூட்டு வலி இருக்கு. ஓகே, உங்க வயசுமா? 40 வயசு ஆகுதுப்பா. ஓகே, பேசலாமா. அம்மா வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க. எனக்கு வந்து 40 வயசு ஆகுது மேடம். இந்த மூட்டு வலி பிரச்சனை வந்து ஒரு 2 வருஷமா இருக்கு. இந்த கால் மூட்டு வலது பக்கம் ரொம்ப வலி இருக்கு மேடம். அது வந்து உங்களுக்கு மடக்கணிட்டு முடியறது இல்ல, கொஞ்சம் லைட்டா வீக்கமாவும் இருக்கு. அது கொஞ்சம் வீக்கம் இருக்கு, அதுக்கப்புறம் சரியாயிடுது, மறுபடியும் வீக்கமா இருக்கு. வலி நிறைய இருக்கு. வெயிட் ஜாஸ்தி இருக்கீங்களா? ஆமாங்க மேடம், 72 கிலோ இருக்கேன். வெயிட் ஜாஸ்தி இருக்கீங்க. பீரியட்ஸ் கரெக்ட்டா போகுதா? அது கரெக்ட்டா போயிட்டு இருக்கு. அது கரெக்ட்டா இருக்கு. தைராய்டு எதுவும் இருக்கா? இல்லங்க மேடம், தைராய்டு இல்ல, வெயிட் தான் மேடம். அது வெயிட். இதுக்கு முன்னாடி கீழே எங்கேயும் விழுந்திருக்கீங்களா? ஒரு வாட்டி வண்டில தான் அடிபட்டிருக்கு, ஆனா கீழே எதுவும் விழுந்தாங்க மேடம். விழுந்ததா மூட்டுகள் எதுவும் டேமேஜ் ஆயிருக்கா? இல்ல இல்லங்க மேடம், அங்கெல்லாம் எதுவும் இல்ல. ஓகே, ரொம்ப நேரம் நிப்பீங்களா? இல்லங்க மேடம், ரொம்ப நேரம் அது உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி, ஆனா கால தொங்க போடும்போது அந்த மூட்டு வலி இருக்கு. கால தொங்க போடும்போதும் வலி இருக்கு. சரி, ஓகே. ஒரு சில பேர்த்துக்கு உடல் எடை வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனாலயும் மூட்டு வலிகள் ஏற்படும். மோஷன்லாம் நல்லா ஃப்ரீயா போகுதா இல்ல டைட்டா போகுதா? கான்ஸ்டிபேஷன் இருக்கா? மோஷன்லாம் ஃப்ரீயா தாங்க மேடம் போகுது. சரி, ஓகே. உடம்பு வெயிட்னாலையும் ஒரு சில பேர்த்துக்கு மூட்டு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சரியா, இப்போ வந்து லேடிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு 35 above ஆயிடுச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பேசிக்காகவே நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து ஊட்டச்சத்து குறைபாடுகள், சரியான அப்சார்ப்ஷன்ஸ் இல்லாதனால இந்த காலங்களில், முதலாம் அப்படி இருக்காது, மொத காலங்கள்லாம் அப்படி இருக்காது, ஆனால் இந்த காலங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வீக்னஸ்னால நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்னால நம்மளுக்கு 35, early 35, 40, 45 நம்மளுக்கு வந்து போனுடைய ஸ்ட்ரென்த் எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்குது. போனோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சது அப்படின்னா நம்மளுக்கு போன்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் ஸ்ட்ரென்த்தும் நம்மளுக்கு குறையும், அதுவும் நம்மளுக்கு வறண்டு போகும். நம்மளுக்கு வந்து தசைகள், அந்த தசை நார்கள் எல்லாமே நம்மளை போன்ஸை வந்து நல்லா இருக்க பிடிச்சிட்டு இருக்கும், அதுவும் நம்மளுக்கு வந்து வலிமை இழந்து போக ஆரம்பிக்கும். இது எல்லாமே நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு வந்து நடக்கிறது தான். ஆனால் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த ஏஜ் நம்மளுக்கு வந்து இந்த மெனோபாஸ் ஆகக்கூடிய டயத்துலேயும் நம்மளுக்கு எஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு குறைபாடு ஏற்படுறதுனாலையும் நம்மளுக்கு மூட்டு வலிகள் பெண்களுக்கு இந்த வயதில் வந்து வர்றதுக்கு காமனான ஒரு ரீசனாக இருக்குது. இப்போது உடல் எடையை வந்து நம்மளுடைய மூட்டுகள் தான் நம்மளோட பாடி வெயிட்டை ஃபுல்லாக நம்மளுக்கு தாங்கி நிற்கும். அப்போது நம்ம மூட்டுகள் வந்து நம்மளுடைய மூட்டுகளுடைய ஸ்ட்ரென்த் வந்து அதனுடைய வலிமைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு இழக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெயின் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ரைட் சைடில் வந்து வரும்.
மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம எல்லாருமே வந்து ரைட் சைடு தான் நம்ம ஸ்டெபிலைஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால ஃபஸ்ட்டு ரைட் சைடு தான் வரும். ரைட் சைட் பெயின் வந்துருச்சு, வீக்கம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் சைடு வந்து சரியாக நம்ம யூஸ் பண்ணாமல் லெஃப்ட் சைடு நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஆட்டோமேட்டிக்காக பெயின் வந்து ரைட் சைட்லேயும் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைடும் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். இது வீக்கத்தோடையும் நம்மளுக்கு இருக்கும். காலை தொங்க போட்டால் நம்மளுக்கு மூட்டுகளில் வந்து சரியான அளவு ரத்தோட்டம் வந்து நம்மளுக்கு இருக்காது. மூட்டுகளை சுற்றி சின்ன சின்ன நிறைய ஆர்ட்ரிஸ் வந்து நம்மளுக்கு அனஸ்டமோசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது ஆகும் மூட்டுகளை சுற்றி. ஏன்னா நிறைய சின்ன சின்ன நெட்வொர்க்காக வந்து நம்மளுக்கு இரத்த நாளங்கள் வந்து இருக்கும். அதில் நிறையா நம்மளுக்கு அடைப்புகள் வந்து ஏற்பட்டுறதுனால நம்மளுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் நம்மளுக்கு சரியாக இருக்காது. கீழே நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் எல்லாமே வந்து இன்ட்ராசெல்லார் ஃப்ளூயிட் எல்லாமே நம்மளுக்கு மேல் நோக்கி நம்மளுக்கு வராது. மேல் நோக்கி அது வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு கால் வீக்கமும் நம்மளுக்கு ஏற்பட்டுறது. கால் தொங்க போட்டாலும் நம்மளுக்கு வீக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அந்த பிளாக்கேஜஸ் தான் நம்மளுக்கு காரணம். இதனால தான் நம்மளுக்கு மூட்டு வலிகள் வருது. ஒரு தடவை நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா மூட்டு வலி இருக்க இருக்க நீங்கள் வந்து பெயின் கில்லர் மாத்திரை இந்த மாதிரி ஏதாவது போட்டிங்க அப்படின்னா அந்த சமயம் உங்களுக்கு தெரியாமல் தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த டேமேஜ் எல்லாமே நம்மளுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும். வலி மட்டும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஒரு ஸ்டேஜில் 5 வருஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூட்டு ஒன்னோட ஒன்று இறங்கி அந்த கார்ட்லேஜ் எல்லாம் தேஞ்சு மூட்டுக்குள்ளே நடுவில் இருக்கக்கூடிய அந்த திரவம் எல்லாம் நம்மளுக்கு வறட்சியாகி ஒரு மூட்டு இன்னொரு மூட்டோடு சேர்ந்து இப்படி உராய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மூட்டுகள் மூட்டு ஏற ஆரம்பிச்சிடும் அதுக்கு மேலே. அதுக்கப்புறம் பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். இதுதான் நடந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் வந்து சர்ஜரி தான் பண்ணி சரி பண்ணணும் அப்படி பண்ணியும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து கிடைக்காம தான் நிறைய பேர் இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம தடுத்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மூட்டுகளை வந்து நல்லா பராமரிக்கணும். பெயின் இந்த மாதிரிலாம் இருந்தது, வீக்கம் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா எக்ஸ்டர்னல் 10 சுக்கு இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா பவுடர் பண்ணி அதை நல்லா முட்டையோட வெள்ளைக்காரில் மிக்ஸ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் ஃபஸ்ட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். தேவையில்லாத நீர் நல்லா வெளியேற்றப்படும். அதுக்கப்புறம் டைஜஷனை வந்து நல்லா ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். டைஜஷன் வந்து நல்லா இருக்கிற மாதிரி நம்ம சுக்கு காலையில் எடுத்துக்கலாம். சுக்கு வந்து மாலையில் எடுத்துக்கலாம். இஞ்சி வந்து காலையில் நம்ம எடுத்துக்கலாம். நைட் வந்து நம்ம கடுக்காய் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம்னா டைஜஷன் வந்து நம்மளுக்கு நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து மூட்டுகளை வந்து விடவும் கூடாது. அதிக நேரமாக நம்ம உட்காந்துட்டே இருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயும் நம்மளுக்கு வீக்கம் வந்து ஏற்படும். அதையும் நம்ம சரி பண்ணணும். சரி பண்ணிவிட்டு எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளோடு சேர்த்து வர்ம சிகிச்சையும் ஃபாலோ பண்ணுறோம். ஜானுவஸ்தி இந்த மாதிரி சிகிச்சைகளையும் மூட்டுகளுக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக மூட்டு வலிகளை வந்து நம்ம நிரந்தரமாக கியூர் பண்ணியும் கொண்டு வந்துடலாம். திரும்ப வராமலும் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? தொடர்ச்சியா பேசலாம் சார் உங்களோட கேள்வியை கேட்கலாம் டாக்டர் தேவி சரவணியா இணைப்புல தான் இருக்காங்க. ஆமா, நல்லா கிளியர் ஆயிடுச்சு. இப்போ இப்போ வந்து எப்படின்னா படுத்து அப்படி கண்ணு மூடியாச்சுன்னா அப்படியே ஹார்ட் வரைக்கும் வலிக்குது, அப்படி கீழே நரம்பு வரைக்கும் கால் வரைக்கும் வலிக்குது. அப்புறம் தூங்கிட்டா கால் எழுந்திருக்கும் போது அது தெரியவே மாட்டேங்குது, நல்லா ஆயிடுது. படுக்கும் போது மட்டும் அப்படி தெரியுது, லைட்டா கண்ணை மூடின உடனே உடம்பெல்லாம் அப்படி ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரியே இருக்கு. அப்புறம் ஹார்ட் வரைக்கும் அப்படியே கீழே வரைக்கும் அதே கால் கீழே லெஃப்ட் சைடு கால் ஃபுல்லாவே வலிக்குது. ஓகே, நைட் லேட்டா சாப்பிடுவீங்களா? நைட் லேட்டா ஃபுட் எடுப்பீங்களா? என்ன மேடம், நைட் வந்து ரொம்ப லேட்டா சாப்பிடுவீங்களா? இல்ல இல்ல, நான் மணியில தான் வச்சிருக்கேன். ஒரு 9:00க்குலாம் சாப்பிட்டுறது. 9:30 லேட் தானே? நைட் வந்து கொஞ்சம் சீக்கிரமே சாப்பிடுங்க, ஒரு 8:30 அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுருங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் வாக்கிங் போங்க, சரியா? டைஜஷன் வந்து நைட்டுக்கு வந்து ரொம்ப புவரா தான் இருக்கும். ஓவர்லோட் நம்ம ஏற்றினோம் அப்படின்னா, சரியாக நம்மளுக்கு டைஜஷன் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நம்மளுக்கு அந்த நெஞ்சு பகுதி எல்லாமே வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கேஸ்னால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஹார்ட் வலிக்கிற மாதிரிலாம் இருக்கும். எல்லாமே வாயு தான், சரியா? பகலில் வந்து உங்களுக்கு சூரிய ஒளி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்புல, அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் நடந்துலாம் கொடுப்பீங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் நடப்பீங்க, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. நம்மளுக்கு நேச்சுரலாக நம்மளுக்கு சன்லைட்டும் நம்மளுக்கு வந்து இன்டெரக்டாக நம்மளுக்கு படும். நம்மளுக்கு அப்படி இருக்கப்போ ஈஸியாக வந்து உங்களுக்கு டைஜஷன் வந்து உங்களுக்கு ஆக ஆரம்பிச்சிடும். நைட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா டைஜஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ரொம்ப நீங்கள் லேட்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் டைஜஷன் வந்து ரொம்ப புவராக தான் இருக்கும். அதே மாதிரி நைட் டைம் வந்து ரொம்ப டம்ப் பண்ணி சாப்பிட வேண்டாம், மிதமாக வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி லகுவாக மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நடந்து
படுத்துட்டு இருக்கப்போ அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணாது. நம்ம படுத்து தூங்கினதுக்கு அப்புறம் தானே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு டைஜஷன் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். நைட் சாப்பிட்ட ஃபுட்டு அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வந்து கேஸ் வந்து நம்மளுக்கு இன்டியூஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம சாப்பிட்ட ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லேருந்து நம்மளுக்கு செரிமானம் ஆகிறப்போ நம்மளுக்கு ஒரு விதமான கேஸ் இன்டியூஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு நைட் டைம் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு நெஞ்சு அடைக்கிற மாதிரி ஒரு பாரத்தை ஏற்படுத்தி விடுறது, திடீர்னு இந்த மாதிரி எந்திரிச்சு உட்காந்துக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி விடுறது நம்ம சாப்பிட்ற ஃபுட்னால தான், சரியாக டைஜஷன் ஆகாதனால தான். கொஞ்சம் டைஜஷன் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடும். நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து முடிச்சிருப்பீங்க அப்படின்னு தெரியும், அதனால் உங்களுக்கு வந்து நல்லாயிடுச்சு. நார்மலாக நீங்கள் இந்த இதுக்கு மட்டும் ஒரு 1 or 2 மெடிசன்ஸ் மட்டும் இன்னும் ஒரு 1 month மட்டும் எடுத்துட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளமும் சரியாயிரும். டைஜஷன் மட்டும் கொஞ்சம் புவராக இருக்குது, ஏஜ் ஆக ஆக உங்களுக்கு வந்து டைஜஷன் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு மந்தம் ஏற்பட தான் செய்யும். டைஜஷன் மட்டும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும். காலையில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சமாக இஞ்சி இருக்குல்ல தோலெல்லாம் நீக்கிட்டு இடித்து கொஞ்சம் சாறு மாதிரி எடுங்க. அந்த சாறு வந்து கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் விட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அடியில் வந்து உங்களுக்கு ஒரு செடிமெண்ட் மாதிரி உங்களுக்கு தங்க ஆரம்பிச்சிடும். மேலே வந்து ஒரு தெளிவான நீர் வந்து உங்களுக்கு தேக்கம் வந்து இருக்கும். அந்த நீரை மட்டும் கரெக்டாக நல்லா அப்படி ஷேக் பண்ணாமல் கொஞ்சம் அதை மட்டும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடியில் இருக்க செடிமெண்ட் வந்து எடுக்கக்கூடாது, மேலே உள்ள தெளிவான நீர் மட்டும் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணுறப்போ வந்து ஒரு மாதிரி சுறுச்சுறுன்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். அந்த ஹீட் ஆக ஆக அந்த லிக்விட் வந்து அந்த பாத்திரத்தோடு நம்மளுக்கு டச் ஆகும்போது ஒரு மாதிரி ஹீட் வந்து பாத்திரத்தில் ஏறும்போது சுருக் சுருக்குன்னு நம்மளுக்கு வந்து ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த லெவலில் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கொதிக்கியும் விட்டுறக்கூடாது, மிதமான ஹீட்டில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரம் நல்லா இந்த சூடு வந்து நம்மளுக்கு குடிக்கக்கூடிய சூடுக்கு நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 to 15 ml இல்லாட்டி 20 ml மட்டும் தேனோட சேர்த்து கலந்து இல்லாட்டி கொஞ்சம் லெமன் ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சிங்கன்னா எவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு சாறு வருமோ அது ஒரு டம்ளர் சுடு தண்ணி, இதை ஒரு 250 ml சுடு தண்ணி, இந்த மூணையுமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைஜஷன் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். மற்ற எந்த வாயு தொந்தரவுகளும் உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற ஃபுட் சப்ஸ்டன்ஸ்லேருந்து உங்களுக்கு கேஸ் ப்ளோட்டிங் அந்த மாதிரி ஏதாவது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாலும் அது வந்து நம்மளுக்கு கழிச்சு நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சரியாயிரும். அப்படி இல்லாட்டி ஒரு 1 month மட்டும் டைஜஷனுக்கு இந்த நர்வ்ஸ் வந்து நல்லா ஸ்டிமுலேட் ஆகிறதுக்கு அதே மாதிரி நம்மளுடைய பாடியில் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தன் ஆகிறதுக்கு மெடிசன்ஸ் கொடுப்போம், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக சரியாயிடும். சரிங்களா? ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசக்கூடிய ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இந்த டாக்டர் ஆன் கால்